குண்டலகேசி. குண்டலகேசி என்ற பௌத்த சமய நூலானது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சமயங்களுக்கு இடையே நடக்கும் வாதத்தினை கூறுகின்ற நீலகேசி, பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி முதலிய நூல்களில் குண்டலகேசியும் ஒன்றாகும். இதனை குண்டலகேசி விருத்தம் என குறிப்பிடுகிறார்கள். குண்டலகேசி காவியத்தை நாதகுப்தனார் ஆன நாதகுந்தனார் இயற்றினார். குண்டலகேசி வடமொழியில் தேரி அவதானம், தம்பம் பாதட்ட கதா, அங்குத்ர நிகாய போன்ற வார்த்தைகளால் கூறப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக யூகிக்கப்படுகிறது. குண்டலகேசி காவியத்தை நாம் இனி காண்போம். பிற்கால சங்க காலத்தில் வாணிப தொழிலில் புகழ்பெற்ற நகரமான பூம்புகாரில் வாணிக தொழில் செய்து வரும் பெரும் செல்வந்தருக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. பத்தா தீசா என பெயர் சூட்டி பத்தரை என அழைத்து மகிழ்ந்தார்கள். இக்குழந்தை வளர்ந்து விளையாடி வரும் சிறுமி நிலையை அடைந்தபோது அவளின் தாய் இறந்து விட்டாள். தாய் இல்லாத குறை தெரியாமல் அவளின் தந்தை தனது ஒரு மகளை செல்லமாக அவள் விரும்பி கேட்டதெல்லாம் மறுப்பு கூறாமல் வாங்கி கொடுத்து வந்தார். சீரும் சிறப்புடன் வளர்ந்த அப்பெண் குழந்தை பருவ வயதினை அடைந்து யவன பெண்ணாக மாற்றத்தினை பெற்றிருந்தார். ஒரு நாள் தன் வீட்டின் மாடியில் பந்து விளையாடிய போது அது தவறி வீதியில் விழுந்து சென்றது. பந்து சென்றதை அறிய வீதியை பார்த்தபோது அவ்வழியே சென்ற இளைஞனின் மேல் பந்து பட்டு விழுந்தது. இதனால் அவ்விளைஞன் பந்து வந்த திசையை நோக்கிய போது வீட்டின் மாடியின் மேல் அழகிய பெண் நிற்பதைக் கண்டான். வாலிபன் தன்னை பார்ப்பதை அறிந்தும் தன் பார்வையை எடுக்காமல் அவனையே பார்த்து ரசித்தாள். வாலிபனின் பார்வையினால் குண்டலகேசியின் மனதில் காதல் ஏற்படலாயின. நாட்கள் நகர நகர அவ்வாலிபனை பற்றி அவளுக்கு தெரிய வந்தது. அவ்வாலிபன் இந்நாட்டின் அமைச்சரான கருணைவேல் என்பவரின் மகன் என அறிந்தாள். கருணைவேல் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். இதற்கு காரணம் அவர் கடைபிடித்து வரும் நேர்மையும் நிர்வாக திறமையும் ஆகும். ஆனால் மகனோ இவருக்கு நேர்மாறாக காணப்பட்டான். பிறரை பற்றி கவலைப்படாமல் தான் மட்டும் இன்பமாக இருப்பதற்காக கொலை கொள்ளை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு சுகபோக வாழ்வினை வாழ்ந்து வந்தான். வாலிபனான காலான் ஒரு நாள் தவறு செய்யவே அரண்மனை காவலர்களால் பிடிக்கப்பட்டு அரச சபையில் அரசன் முன் விசாரணை நடத்தவே அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றத்திற்காக மரண தண்டனை விதித்தார்கள். மன்னனின் இத்தீர்ப்பினை கேட்டே அமைச்சர் தன் மகனுக்காக வருத்தப்படவில்லை. குற்றம் செய்தவன் தண்டனையை ஏற்கத்தான் வேண்டும் என தீர்ப்பிற்கு ஆமோதித்தார். காவலர்கள் காலானை வீதி வழியாக சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தன் வீட்டின் ஜன்னல் வழியாக பத்தரை அவனை கண்டான். அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அறிந்தாள். அவன் குற்றவாளியாக இருந்தாலும் தன்னால் அவனை திருத்திவிட முடியும் என நம்பினாள். அவனின் மேல் ஏற்பட்ட காதலினால் எப்படியாவது அவனை காப்பாற்றி தன் வாழ்க்கை துணையாக அடைந்துவிட வேண்டும் என எண்ணம் கொண்டாள். தன் தந்தையிடம் தன் விருப்பத்தை கூறி அழுதாள். தன் மகளின் கண்ணீரைக் கண்ட தந்தை துடித்து போனார். சதா சர்வ காலமும் தன் மகளின் சிரித்த முகத்தினையே கண்டு ரசித்து வாழ்ந்தவருக்கு மகளின் கண்ணீர் துன்பத்தை வரவழைத்தது. தன் மகளிடம் நீ அவனோடு சுகமாக வாழ்வாய் என கூறி வெளியே சென்றார். சங்க காலத்தில் பூம்புகாரில் இந்திர விழா போற்றக்கூடிய வகையில் கொண்டாடப்பட்டு வந்தது. தன் நாட்டினை காப்பாற்றிய இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இவ்விழா கொண்டாடப்பட்டது. இந்திர விழா காரணமாக காலானுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் இச்சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி தன் மகளின் விருப்பத்தினை நிறைவேற்ற எண்ணினார் பத்தரையின் தந்தை. அமைச்சர் கருணைவேலிடம் சென்று தன் மகளின் விருப்பத்தினை கூறி தண்டனையை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொண்டார்.
அமைச்சர் இதற்கு இணங்கவில்லை. எவ்வளவோ போராடி பார்த்தார் அமைச்சரோ. நாட்டில் குற்றம் செய்திருந்தாலும் தண்டனை பெற்றே ஆக வேண்டும் என கூறி பத்தரையின் தந்தையின் வேண்டுகோளினை மறுத்துவிட்டார். இனி இவரிடம் பேசி பலனில்லை. நேரடியாக மன்னனை பார்க்கச் சென்றார். வணிகர் பெரும் செல்வந்தர் என்பதால் மன்னனை பார்க்க அவருக்கு சிரமம் ஏற்படவில்லை. அரசன் வணிகரின் நிலைமையினை புரிந்து கொண்டார். அரசர் அவையோர்களிடம் கலந்து பேசி இறுதியாக காளானின் எடைக்கு தகுந்தாற்போல் தங்கமும் மேலும் யானைகளை கொடுத்தால் விடுதலை செய்வதாக அறிவித்தார். இதற்கு இசைந்து பொன்னும் பொருளும் கொடுத்து காளானை விடுதலை செய்தார் வணிகர். பத்தரைக்கும் காளானுக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அன்பும் காதலும் நிறைந்திருந்த இவர்களின் வாழ்க்கையில் விதியின் விளையாட்டால் புயல் உருவானது. பூம்புகார் மக்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் நீராடுதல் திருவிழா நடைபெற்றது. மக்கள் திரளாக விழாவுக்கு போனார்கள். பத்தரையும் விழாவினை காண தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். தன் மனைவி அலங்காரம் செய்வதை ரசித்த காளான் அவளின் தங்க குங்கும சிமிழை மறைத்து வைத்தான். அவள் சிமிழை தேடிய போது தேடலை ரசித்து சிமிழினை கொடுத்தான். இத்தகைய அவனது செயலால் சிரித்தபடி விளையாட்டாக அவனிடம் நீர் கல்வழ்ந்தானே தெரியாதா என கூறிவிட்டான். இதனை கேட்டு காளான் கோபப்பட்டான். ஒரு மாதிரியாக அவனின் கோபத்தினை தணித்து சமாதானப்படுத்தினார். அவனிடம் ஊடல் தணித்து ஆற்றிற்கு போய் நீராடி விழாவினை கொண்டாடினார்கள். பத்தரையின் வார்த்தை காளானின் மனதினை தைத்து கொண்டே இருந்தது. மறக்க நினைத்தாலும் முடியாதவையாகவே கால வடுவாக மாறியிருந்தன. ஒரு நாள் தன் மனைவியிடம் தன் விடுதலைக்காக மலை உச்சியில் உள்ள தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்திருப்பதாக கூறி அவளை உயரமான மலை உச்சிக்கு அன்புடன் அழைத்துச் சென்றான். கணவனுடன் இன்பமாக கைகோர்த்து உல்லாசமாக பேசி மலையின் உச்சியினை அடைந்தாள். பத்தரை மலை உச்சியில் கோயில் இல்லாதிருப்பதைக் கண்டு எங்கே வேண்டுதல் தெய்வம் என கேட்டாள். காளான் அவளை பார்த்து கொடூரமாக உறக்க சிரித்தான். எவ்வளவு துணிவு இருந்திருந்தால் என்னை பார்த்து கல்வன் என நகைத்தாள். என்னை ஏளனமாக பேச உனக்கு எவ்வளவு துணிவு என கோபமாக கேட்க விளையாட்டாக பேசியது எவ்வளவு பெரிய வினையாகிவிட்டதே, ஏன் அதை நீங்கள் இன்னும் மறக்கவில்லையா என கேட்டாள். இல்லை, அன்று நீ சொன்ன வார்த்தை என் மனம் உடைந்து விட்டது. உன்னை இந்த மலையிலிருந்து உருட்டிவிடப் போகிறேன், அப்போதுதான் என் மனம் அடங்கும். அவள் எவ்வளவோ சமாதானம் செய்தாலும் தன் கணவன் தன்னை கொல்லாமல் விடமாட்டான். இன்று தனக்கு மரணம் நிச்சயம் என எண்ணினாள். இறப்பதற்கு முன் கடைசியாக உன் தெய்வத்தை வணங்கிக் கொள் என்றான். அவள், தங்களே எனக்கு கண்கண்ட தெய்வம், நான் இறக்கும் தருவாயில் கூட உங்களை வணங்கி இறக்கின்றேன். என் தெய்வமே, தங்களை மும்முரம் வலம் வந்து இம்மலையில் உயிர் துறக்கின்றேன் என்றார். சரி, என் அன்பு மனைவியின் கடைசி ஆசை நிறைவேறட்டும் என்றான். பத்தரை காளானை வலம் வந்தாள். இவ்வாறு வருகையில் பின்புறமாக வந்தபோது அவனது விழாபுரத்தை தனது பலம் கொண்ட மட்டும் அழுத்தி தள்ளினார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத காளான் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனான். கணவன் இறந்ததும் மலையிலேயே கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டான். ஆசையாக காதலித்து வாழ்ந்த தன் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? தன் கணவன் போன இடத்திற்கே தானும் போவதாக எண்ணம் கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள போனான். அப்போது அங்கே வந்த வேடன் அவளை தடுத்து அவளை பாதுகாப்பான ஆசிரமத்தில் சேர்த்தான். அருகச்சந்திரனிடம் உபதேசம் பெற்று புத்த மதத்தில் சேர்ந்து புத்த பிக்குணியானாள். அழகு சேர்த்த கூந்தலை துறந்தாள். நாளடைவில் அவளுக்கு முடி வளரப்பெற்று சுருள் சுருளாக தோற்றத்துடன் காணப்பட்டன. எல்லோரும் பத்தரையை பெயர் கூறுவதை தவிர்த்து குண்டலகேசி என அழைத்தார்கள். குண்டலம் என்றாள் சுருள்.
கேசி என்றால் கூந்தல் என பொருள்படும். குண்டலகேசி புத்த பகவானின் போதனைகளை கற்று தேர்ச்சி பெற்றவளானாள். பல சமயவாதிகளுடன் வாதிட்டு வெற்றிகள் பல பெற்றாள். இறுதியாக தனது சொந்த ஊரான பூம்புகாருக்கு வந்து புத்த பள்ளிகளில் சேர்ந்து புத்தரின் கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து வந்தாள்.